ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக, அதே நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு ஒரு கோன் பீஸா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், நல்லா சீஸியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் மிக்சிங்க்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆனியன் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கேப்சிகம் எடுத்துக்கிறேன், ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிறேன். நம்ம எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பீஸாவுக்கு யூஸ் பண்ணுற எல்லா வெஜிடபிளுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கேரட் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக டொமேட்டோ பீஸஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் வந்து காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களோட விஷ் தான், நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தபடியே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தோடையும் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப் யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ்டு ஹர்ப் இருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஓரிகானோவும் அது மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் க்ரஷ்டு சில்லிஸும் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப் மட்டும் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக நான் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மயோனைஸ் இருந்தால் மயோனைஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மயோனைஸ் ஆட் பண்ணல, வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சாஸ் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அதை சீல் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். நான் வந்து அதுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதாவோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை பேஸ்ட் மாதிரி இது பண்ணிக்கலாம். இது நல்லா லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். இந்த பேஸ்ட்டும் சீல் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. சீஸு இந்த மாதிரி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டா இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ப்ரெட்டோட எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டோட எட்ஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபைனாக நம்ம கட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா ஒரு ஈவனாக எல்லா சைட்லேயும் ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஈவனாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. நம்ம ஏதாவது ஒரு எட்ஜஸில் இந்த பேஸ்ட்டை வந்து சீல் பண்ணுறதுக்காக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அந்த நடுவில் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை நம்மளுக்கு எவ்வளோ ஆப்ஷனல் தேவையோ அதுக்கு தகுந்தபடியே இந்த ஃபில்லிங்கை நம்ம இந்த நடுவில் வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட விஷ் தான், எவ்வளோ வேணுங்கிறத நம்மளே இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ எவ்வளோ தேவையோ அந்தளவு ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதோட கொஞ்சமாக மேலே சீஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இது வந்து சீஸும் நம்மளோட ஆப்ஷன் தான், எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஃபில்லிங் எல்லாத்தையும் நம்ம இப்போ வச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கோன் ஷேப்பில் நம்ம பேஸ்ட் எந்த சைடு அப்ளை பண்ணோமோ அது மேலே வர மாதிரி பார்த்து நம்ம இதை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 150 டிகிரியில் நான் வந்து அவனில் வைக்கிறேன். நீங்கள் பேனில் வைக்கிறதா இருந்தால் கீழே ஒரு பிளேட்டோ இல்லை ஸ்டாண்டோ வச்சுட்டு அதை 10 to 15 minutes வைங்க போதும் அதுவே. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரெட் வந்து வெந்திருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது. நான் வந்து அவனில் 150 டிகிரியில் 15 minutes வைக்கிறேன். 15 minutes கழிச்சு நான் அவன்லேருந்து எடுத்துட்டேன். இது நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், உள்ளார நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா அந்த வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நம்ம நார்மலாக செஞ்சு தராமல் கொஞ்சம் கோன் ஷேப் இந்த மாதிரி செய்யும்போது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.